பிரைஸ் த லார்டு இன்றைக்கி சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஒன்பது ஒன்றிலிருந்து நாம் தியானிக்கப் போகிறோம் பிறரை காயப்படுத்தக்கூடாது நாம் மற்றவர்களை நாம் காயப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறத குறித்து தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் நம்மளில் அநேகர் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளுடைய வாயின் வார்த்தைகளினாலே மற்றவர்களை நாம் காயப்படுத்துகிறவர்களாக இருப்போம் அல்லது நம்மளுடைய செய்கைகளின் மூலமாய் மற்றவர்களை நாம் காயப்படுத்துகிறவர்களாக இருப்போம் ஆனால் காயப்படுத்துகிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் காயப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள் அதுக்கு நீங்கள் முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை காயப்படுத்துகிறவர்களை நீங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நான் இவங்களை மன்னிக்கிறேன் அவங்க செய்த இந்த காரியத்திற்காக நான் மன்னிக்கிறேன் எப்போல்லாம் அவங்க மேல ஒரு கசப்பு வருதோ வெறுப்பு வருதோ கோபம் வருதோ அப்போல்லாம் ஆண்டவரே நான் இவங்களை மன்னிக்கிறேன்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க அந்த எண்ணங்கள் அவங்களை குறித்ததான அந்த எண்ணங்கள் வருகிற போதெல்லாம் அவங்க மேல ஒரு வெறுப்பான எண்ணங்கள் வருகிற போதெல்லாம் இவங்களை நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க நம்முடைய தேவன் நம்மளை எப்ப ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா மன்னித்தல் மூலமாகத்தான் அவர் ஆசீர்வதிக்கிறார் மன்னியாமையின் மூலமாக நம்ம வாழ்க்கையில் பலவிதமான அசுத்த ஆவிகளின் கிரியைகள் கடந்து வருது அப்படி கடந்து வருகிற போது அது நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது நம் வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் நம்ம சுதந்திரிக்கிறத தடுக்குது அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் நம் மன்னிக்கிற இருதயம் பாவத்திற்கு தூரமான இருதயமாக இருக்கும் அதனால் நம்ம மற்றவர்களை காயப்படுத்தக்கூடாது சங்கீதத்தின் புத்தகம் நூற்றி முப்பத்தி ஒம்பது ஒன்னில் நாம் பார்க்குறோம் கர்த்தாவி நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் ஆம் தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் ஆம்ப்ளிஃபைடு பைபிளில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு ஓ லார்டு யூ ஹாவ் சர்ச் மீ தரௌலி அண்ட் ஹாவ் நோன் மீ அவர் உங்களை முழுவதுமாய் தேடி அறிந்திருக்கிறார் சங்கீதத்தின் புத்தகம் பதினேழில் நாம் பார்க்குறோம் நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் இந்த ரெண்டு வசனத்துலையும் பாருங்கள் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லிவிட்டு சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்பது ஒன்றில் நாம் பார்க்குறோம் சங்கீதம் பதினேழு மூணில் நாம் பார்க்குறோம் நீர் என் இருதயத்தை பரிசோதித்து அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம் என்னை ஆராய்ந்து அப்படிங்கிறதும் என் இருதயத்தை பரிசோதித்து அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான் ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை பார்க்கிறாருங்கிறது நமக்கு தெரியும் நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறார் அதனால் நாம் நம்மளுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் கூட நாம் காத்து ஏன் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் நாம காத்துக்கொள்ளணும் அப்படின்னா அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் வேதம் சொல்லுது அப்ப அப்படின்னா அப்படின்னு ஜீவனுள்ளவைகளை உண்டாக்குகிற ஊற்று உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ஜீவன் உள்ளது ஆசீர்வாதமானது நன்மையானது கிருபையானது இரக்கமானது சமாதானமானது செழிப்பானது சுகமானது ஆரோக்கியமானது இப்படி எதெல்லாம் நீங்கள் பாசிட்டிவான காரியங்கள் எல்லாம் வரணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் இருதயத்தில் இருக்கக்கூடிய கசப்பு இருதயத்தில் இருக்கக்கூடிய மண்ணியாமை இதெல்லாம் தடுத்துரும் இருதயத்துக்குள்ளே நீங்கள் எல்லா காவலோடும் இருதயத்தை நீங்கள் காத்து கொள்ளுகிற போது உங்களுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டு அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குகிறது செழிப்பை உண்டாக்குகிறது நன்மையை உண்டாக்குகிறது எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் உண்டாக்குது இங்கிலீஷ் பைபிளில் நம்ம பார்க்குறோம் சங்கீதம் பதினேழு மூணு இப்படி நாம் வாசிக்கிறோம் யூஹாவ் ட்ரைடு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிகிறாருங்கிறதத்தான் பரிசோதிக்கிறாருங்கிறத தான் இங்கே ட்ரைடு மை ஹார்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அவர் நம்முடைய இருதயத்தை அவர் தேடி பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தை அவர் அறிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் ஆண்டவர் எப்பவுமே நம்முடைய இருதயத்தின் நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குற தேவன் நம்ம இருதயத்தின் நோக்கங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது இருதயத்தின் சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்குது இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குது இதை ஆண்டவர் எப்பவுமே பார்க்குறார் நீங்கள் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசத்தை நீங்கள் பயிற்றுவித்தாலும் சரி அந்த விசுவாசம் எப்போ வேலை செய்யுது அப்படின்னா உங்கள் மோட்டிவ் நல்லா இருக்கும்போது தான் உங்கள் விசுவாசத்தோடு பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து கொண்டு அங்கே வேலை செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசத்தின் ஆவியானவர் அப்போது உங்களுக்குள்ள இருந்து அந்த விசுவாசத்தை நீங்கள் பயிற்றுவிக்கிற போது அந்த விசுவாசத்தின் ஆவி எழும்பி தான் நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை உண்டாக்குது அப்போ உங்கள் விசுவாசம் செயல்பட வேண்டுமானால் உங்கள் இருதயத்தின் நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும் அது வேதாகமத்தின் அடிப்படையிலான நோக்கமாயிருக்கணும் அந்த வேதாகமத்தின் அடிப்படையிலான நோக்கம் அது ராஜ்யத்திற்கு எடுத்த இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் உங்களுடைய விசுவாசம் அங்கே விசுவாச ஆவிய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை உருவாக்குகிறது அப்ப ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளுடைய நோக்கத்தை பார்க்கிற தேவன் சரி ஓகே இந்த சங்கீதம் பதினேழு மூணுல இருந்து நாம் ஐந்து காரியங்களை பார்க்க போகிறோம் நீர் என் இருதயத்தை பரிசோதித்து அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் அவர் நம்முடைய இருதயத்தை அவர் பரிசோதித்து பார்க்கிறார் அவர் நம்மளுடைய இருதயத்தை சோதித்து பார்த்து அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார் அதை குறித்து நம்ம பின்னாடி வருவோம் ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா ராக்காலத்தில் அதை விசாரித்து நம்முடைய இருதயத்தை அவர் பரிசோதித்து பார்க்கிறார் பார்த்துட்டு அதை விசாரித்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் யூ ஹவ் விசிட்டட் மீ இன் த நைட் அப்படின்ட்டு இருக்க இங்கிலீஷ் பைபிளில் அவர் நம்மை இரவு நேரங்களில் நம்மை விசிட் பண்ணுறார் நம்மை சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இரவு நேரங்களில் நம்மளுடைய ஆவியை நம்மளுடைய சிந்தனையை நம்மளுடைய எண்ணங்களை நம்முடைய நோக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் ஆராய்ந்து அறிகிறார் அதை அவர் சோ பார்க்கிறார் அதை சந்திக்கிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு ராக்காலங்களாய் வருகிற உங்கள் சோதனை காலங்களில் உங்களுடைய ராக்காலத்தில் அதை விசாரிக்கிறார் அதாவது உங்களுடைய இருதயத்தை அவர் விசாரிக்கிறார் உங்கள் இருதயத்தை ராக்காலத்தில் பரிசோதிக்கிறார் பரிசோதித்து விசாரிக்கிறார் அதாவது உங்கள் வாழ்க்கையில் எப்பல்லா இருள் சூழ்ந்த பகுதிகள் காணப்படுதுன்னு சொல்றீங்களோ அதெல்லாம் ராக்காலம் எதெல்லாம் வந்து உங்களுக்கு போராட்டமான சூழ்நிலைகள் உள்ள காலமோ எதெல்லாம் உங்களுக்கு தேவைகள் உள்ள காலமோ எதெல்லாம் எதிர்மறையான காலமோ அந்த காலங்களில் எல்லாம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் உங்க இருதயத்தின் நோக்கம் என்ன அதை பார்க்கிறாரு அதை சர்ச் பண்ணி பார்க்கிறாரு அதை அவர் ஆராய்ந்து பார்க்கிறார் அதை பரிசோதித்து டெஸ்ட் பண்ணி பார்த்து அதை விசாரிக்கிறார் அதை விசாரித்து அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம் எதை விசாரித்து அப்படின்னா உங்க இருதயத்தின் நோக்கங்களையும் உங்கள் இருதயத்தின் எண்ணங்களையும் உங்களுடைய நினைவுகளையும் அவர் விசாரித்து பார்க்கிறார் அவர் இரவு நேரங்களில் மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாருன்னா உங்களுடைய சோதனை காலங்களிலெல்லாம் உங்கள் இருதயத்தின் நினைவுகள் என்ன எண்ணங்கள் என்ன அதை எல்லாத்தையும் விசாரித்து பார்த்து அதற்கேற்ற விதத்தில் நமக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குகிறதற்கு நமக்கே அதை உணர்த்த இருக்கிறார் அடுத்தது மூன்றாவது காரியம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று என்ன பார்த்தோம் நம்மளுடைய இருதயத்தை அவர் பரிசோதிக்கிறார் ராக்காலத்தில் அதை விசாரிக்கிறார் நம்மளுடைய இருதயத்தை அவர் விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து மூன்றாவது என்னை புடமிட்டு பார்த்தும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் பார்க்குறோம் அவர் நம்முடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா புடமிட்டு பார்க்கிறார் டெஸ்ட் பண்ணி பார்க்குறார் நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறார் கசப்பு இருக்குதா வெறுப்பு இருக்குதா கோபம் இருக்குதா தீமை எண்ணங்கள் இருக்குதா ஆண்டவருடைய சித்தத்திற்கு விருப்பமில்லாத எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குதா நோக்கங்கள் நமக்குள்ள இருக்குதா கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த நோக்கங்கள் நம்மகிட்ட இருக்கா இல்ல சுயநலமான நோக்கம் இருக்கா ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்கள் அந்த ஆசீர்வாதம் எதுக்காக கேட்கறீங்க அது உங்களுடைய சுயநலத்துக்காகவா உங்க சுய சொந்த வாழ்க்கைக்காகவா அல்லது கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காகவும் உங்களுடைய சொந்த நோக்கத்திற்காகவுமா இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாருங்க எல்லாத்தையுமே அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார் அது எல்லாத்தையும் அவர் சோதித்து பார்க்கிறார் புடமிட்டு பார்க்கிறார் அப்படி புடமிட்டு பார்த்து இங்கே நம்ம பார்க்குறோம் நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் அதில் ஒன்றுமே இல்லை ஒன்றையுமே நீங்கள் பார்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாவிது சொல்கிறான் தாவிது அவனை குறித்து சொல்லுகிற போது அண்டவரே நீங்கள் என்னுடைய சோதனை காலங்களில் என் பகைஞர்கள் என்னை சந்திக்கிற நேரங்களில் எதிராய் வருகிற நேரங்களில் என்னுடைய காலங்களில் என்னுடைய சோதனை காலங்களில் நீர் என் இருதயத்தை நீங்கள்

தீமையான எண்ணங்கள் தீமையான நினைவுகள் தீமையான நோக்கங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுகிறான் ஐ ஹேவ் பிளான்ட் நோ ஈவில் நான் எந்த என் சத்துருக்கள் தான் ஆனால் அவங்களை அழிக்கிறதுக்கான எந்த ஒரு தீமையான திட்டங்களையும் நான் தீட்டவில்லை என்பதை நீர் என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து அறிந்திருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறான் அப்போது நம்முடைய சத்துருக்களாக இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகளை உண்டாக்குகிற மனிதர்களாக இருந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அவர்களுக்கு எதிரான திட்டங்களை தீட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது அப்படி அவர்களுக்கு எதிரான திட்டங்களை தீட்டுகிறவர்களாக இருக்கிறபோது எதிரான எண்ணங்களும் நினைவுகளும் கொண்டவர்களாய் இருக்கிறபோது நம்ம ஆசிர்வாதத்தையும் நாம் ஸ்டாப் பண்ணுறோம் நம்ம விசுவாசத்தை அங்கே பிரயோகிக்க முடியாமல் நம்முடைய விசுவாசத்தோடு கூட சத்தியத்தை விசுவாசித்து அதில் நாம் புறப்பட்டு நாம் போய் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு அங்கே பரிசுத்த ஆவியானவர் விசுவாச ஆவியாக எழும்பி அவர் கிரியேட் செய்யக்கூடாதபடிக்கு அங்கே நாமளே அங்கே ஸ்டாப் பண்ணிடுவோம் நம்மளுடைய அந்த ஈவில் பிளான்ஸ் நம்மளுடைய அந்த மோசமான எண்ணங்களால் ஆன அந்த திட்டங்களை அது தடுத்து போட்டுரும் அடுத்தது நத்திங் எனக்குள்ள ஒன்றும் காணாது இருக்கிறீர் நத்திங் ஈவில் இன் மீ அதுக்கு இங்கிலீஷ் பைபிளில் இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நோ ஈவில் டிசையர் இன் மீ எனக்குள்ள எந்த கெட்ட தீர்மானங்களும் எனக்குள் இல்லை அவங்களை கெடுக்கிறதற்கு தீர்மானங்கள் எனக்குள் எதுவுமே இல்லை எந்த மனுஷர்களையும் கெடுக்கிறதற்கான தீர்மானம் நமக்குள் இருக்கும் கூடாது எந்த ஒரு மனுஷனையும் கெடுப்பதற்கான அதிகாரம் நமக்கு இல்லை திருடன் மட்டுமே திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் அப்போ உங்களுக்கு தீமை செய்தவர்களுக்கு நாம் தீமையே செய்ய தீர்மானித்தோமானால் நாம் பிசாசினால் இயக்கப்படுகிறோம் ஆனால் தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்ய நாம் முற்படுகிற போது நன்மை செய்யறமோ இல்லையோ தீமையான எண்ணங்களுக்கு இடம் கொடாமல் நாம் இருக்கிற போது சபிப்பதோ அல்லது முறுமுறுக்கிறதோ அல்லது அவர்களை வெறுப்பதோ அவர்களை காயப்படுத்துவதோ இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சிந்திக்காத சிந்திக்காதபடிக்கு அவங்களுக்கு கெடுதல் செய்யறதுக்கு ஏதாவது செயல்களை திட்டமிடாதபடிக்கு நாம் இருக்கிறபோது போது அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நமக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்குரிய விடுதலையை நமக்குரிய நன்மையை நாம் நம்முடைய விசுவாச ஆவியை பயன்படுத்தி நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அடுத்தது பாருங்க இதே வசனத்தில் சங்கீதம் பதினேழு மூன்றில் நாம் பார்க்குறோம் நீரின் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றுமே நீங்கள் கண்டுபிடிக்க முடியல என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் ரொம்ப முக்கியமான பகுதி என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் தாவி என்ன பண்ணுறான் இத்தனை பிரச்சனை இத்தனை போராட்டம் வந்த எனக்கு சத்துருக்கள் இப்படி என்னை துரத்திக்கிட்டு எனக்கு பிரச்சனையை உண்டாக்கிட்டு இருந்த போதும் நான் அங்கே இங்கேயும் இருந்தாலும் அங்கே இங்கேயும் குகைகள்லையும் மற்ற காடுகள்லையும் மறைந்து வாழக்கூடியதான ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னுடைய வாய் மீறாதபடி நான் தீர்மானம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறான் இந்த தாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணுறது இருக்குது பார்த்திங்களா இது தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் குடும்பங்களில் பல காயங்கள் பல கசப்புக்கள் பல வெறுப்புக்கள் பல வருஷம் ஆனாலும் அந்த என்ன சொன்ன தீயினால் சுட்ட உள்ளாரோ நாவினால் சுட்ட ஆறவே ஆறாது அப்போ நாவினால் சுட்ட வடு என்ன ஆகிறது இல்லைங்க அது ஆறவே ஆடுறது கிடையாது அது வடுவாக மாறிடுது மாறிட்டு அது அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது குடும்பத்திலையும் சரி மற்றவர்கள் இடத்துலையும் சரி மனுஷர்களை நாம் காயப்படுத்துகிற போது அந்த காயங்கள் அவங்களை விட்டு விலகிறது இல்லை அதனால் நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய வாய் மீறாதபடிக்கு நாம் தீர்மானம் பண்ண வேண்டும் எக்காரணம் கொண்டும் நான் சஃபரானாலும் நான் சஃபர் ஆகியிருந்தாலும் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன் எக்காரணம் கொண்டு யாரையும் காயப்படுத்துகிற விதத்தில் நான் பேச மாட்டேன் நான் குற்றப்படுத்துகிற விதத்தில் நான் பேச மாட்டேன் இழிவாய் பேச மாட்டேன் அவங்கள தரக்குறைவாய் பேச மாட்டேன் மட்டந்தட்டி பேச மாட்டேன் இப்படி நாம் தீர்மானித்து அந்த தீர்மானத்தில் உறுதியாய் நின்றால் என்ன ஆகும் அப்படின்னா கிறிஸ்துவின் அன்பின் ஆவி நமக்குள்ளாக இருந்து எழும்ப ஆரம்பிக்கும் நீங்கள் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த தீமையெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்களோ அப்போ அந்த நன்மையான ஊற்று உங்களுக்குள்ளேருந்து அதாவது அந்த ஜீவ ஊற்று உங்கள் இருதயத்திலிருந்து வருது ஜீவ ஊற்று வந்துச்சுன்னா அங்கே அன்பின் ஊற்று புறப்பட்டு வர ஆரம்பிச்சிருது அன்பின் ஆவி புறப்பட்டு வர ஆரம்பிச்சிருது அப்போ உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் செய்தவர்களிடத்தில் பதில் செயலாக நீங்கள் அன்பையே செய்ய ஆரம்பிக்கிறீங்க அன்பினாலே அவங்க இருதயத்தை நீங்கள் வெற்றி கொண்டுறீங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸோட திருச்சபையில் வேலை செய்கிற இடத்துல இப்படி எல்லா இடத்துலையும் நான் எக்காரணம் கொண்டும் என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன்னு சொல்லி இதில் நாம் நம்மளை பயிற்றுவித்து கொள்ளுகிற போது இதில் நாம் எங் நம்மளை ஒழுங்குபடுத்தி கொள்ளுகிற போது அந்த டிசிப்ளின்குள்ளே நாம் கடந்து வருகிற போது அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் தொண்ணூத்தொன்பது சதவிகித பிரச்சனைகள் குறைந்து போயிடும் பிசாசுக்கு அங்கே இடம் கொடாமல் போயிடுவீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இங்கே இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம் என்னென்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அவர் அவருக்கு வி அவங்களுக்கு விரோதமாக மனுஷங்களுக்கு விரோதமா ஆண்டவருக்கு விரோதமாக நாம் எதையுமே பேசக்கூடாதபடிக்கு வாய் மீறாதபடிக்கு நாம் தீர்மானம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை நாம் பேசாத இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்பறிஞ்சிட்றீங்க அப்போ பிசாசுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க எதிர்த்து

ட்ரான்ஸ்லேஷன்ஸ் என்ன சொல்லப்பட்டிருக்குனா ஐ இன்டென்ட் தட் மை மவுத் வில் நாட் டிரான்ஸ்கிரஸ் என்னுடைய வாய் மீறுதலுக்கு உட்படாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ஐ ஆம் டிட்டர்மைண்ட் நாட் டு சின் இன் வாட் ஐ சே நான் என்ன சொல்லுகிறேனோ அதில் நான் பாவம் செய்யாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் பாருங்கள் நம் என் வாயின் வார்த்தையினாலே நான் பாவம் செய்யாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணுகிறேன் நீங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளினாலே பாவம் செய்யாதபடிக்கு தீர்மானம் பண்ண வேண்டும் கசப்பான வெறுப்பான கோபமான இந்த மாதிரி கேலியான கிண்டலான இப்படிப்பட்டதாக பேசறது அப்படிங்கிறது பாவம் அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க மற்றவர்களை காயப்படுத்தாதபடிக்கு மற்றவர்களை தாக்காதபடிக்கு நான் என்னுடைய வாயை காத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் பண்ணுங்க மை மவுத் என்னுடைய வாயினால் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்னுடைய வாய் பாவம் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் பண்ணுங்க மை மவுத் ஷால் நாட் ஸ்பீக் அமேஜர் நான் தவறானவைகளை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தீர்மானம் பண்ணுங்க அப்படி நீங்க தீர்மானம் பண்ணி வாழ ஆரம்பிங்க ஐ ஹாவ் மீட் மை மவுத் நவர் டு டெல் எ லை என்னுடைய வாயினாலே நான் பொய் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணுங்க மை மவுத் ஷால் நாட் டிசோபே என்னுடைய வாய் அது கீழ்ப்படியாமல் இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்க தீர்மானம் பண்ணுங்க அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நம்ம பேசுறதுதான் அந்த பேசுவது கோபத்தை கக்கிறது பகைய கக்கிறது வெறுப்ப கக்கிறது அதனால் தேவனுக்கு நான் கீழ்ப்படிவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணுங்க இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து வாயை டிசிப்ளின் பண்ணுங்கள் ஒழுங்கு பண்ணுங்கள் ஒழுங்குக்குள்ளே பழக்குங்க அப்படி பழக்குகிற போது இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் இந்த டிசிப்ளின்குள்ளே ஆவிக்குரிய ஒழுங்குக்குள்ளே நாம் கடந்து வருகிற போது என்ன ஆகிடும் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருந்து ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றுக்கள் புறப்பட்டு ஓட ஆரம்பிக்கும் பாய்ந்தோட ஆரம்பிக்கும் அப்படி ஓடுகிற போது ஆசீர்வாதத்தின் மேல் ஆசிர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளுகிறோம் எரேமியாவின் புத்தகம் பன்னெண்டு மூணுல நாம பார்க்கிறோம் கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்னை காண்கிறீர் என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர் பாருங்க ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார் அவர் உங்களை பார்க்கிறாரு அவர் உங்க இருதயத்தை அவர் காண்கிறார் உங்க அவருக்கு முன்பதாக உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும் அதை அவர் சோதித்து அறிந்திருக்கிறார் உங்க இருதயத்தில் எந்த விதமான கசப்பு இல்லை வெறுப்பு இல்லை எந்த பாவமும் இல்லைங்கிறத ஆண்டவருக்கு முன்பதாக நாம் காட்டுவோம் அப்படி நாம் காட்டுகிற போது ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்த ஆவியானவர் எழும்பி நம்மளை ஆசீர்வதிப்பார் விடுதலை ஆக்குவார் உங்களுக்கு தீமை செய்தவர்களை அவர் மன்னித்து உங்களை அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும் சொல்கிறார் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் ஆனால் உன் ஆசீர்வாதம் மட்டும் நிற்காது உன்னை சபித்தவன் தானா சபித்த வார்த்தை திரும்பிரும் ஆனால் நான் மட்டும் உன்னை உயர்த்திக்கிட்டு இருப்பேன் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஆசீர்வாதங்களுக்குள்ள ஒன்று கொண்டு போயிகிட்டே இருப்பேன் சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அந்த ஆப்ரஹாமின் ஆசீர்வாதங்களினாலே நிரப்பப்பட்டு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் வேண்டுகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரே உம்முடைய வல்லமையில கரங்கள்ல எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசுவின் நாமத்தினாலே நாங்கள் பிறரை காயப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய வாய்க்கு காவல் வைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உமக்கு முன்பதாக எங்கள் அவர்களுடைய இருதயம் செம்மையானதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நீங்கள் பரிசோதித்து பார்க்கிற போது ஆண்டவரே எங்கள் துன்ப நேரங்களில் அதை நீர் விசாரிக்கிற போது அதில் கெட்ட மோட்டிவ் கெட்ட எண்ணங்கள் ஒண்ணுமே இல்லை எந்த பிளானும் எங்கள் கிட்ட கெடுதியான பிளான் எங்களுக்கு விரோதமானவர்களுக்கு விரோதமாய் ஒரு கெட்ட பிளானும் எங்கள் கிட்ட இல்லை எந்த விதமான கெட்ட நோக்கங்களும் தீர்மானங்களும் எங்கள் கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே அப்பா நீங்கள் பார்க்கத்தக்க விதத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் வாய் மீறாதபடிக்கு இன்றைய தினத்தில் நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறோம் எங்கள் வாய் ஒருபோதும் மீறுதலுக்கு உட்படுவதில்லை கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் வாயினால் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறோம் எங்களுடைய வாய் மற்றவர்களை தாக்காதபடிக்கு காயப்படுத்தாதபடிக்கு நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறோம் அண்டவரே அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் வாயினால் நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம் என்று நாங்கள் தீர்மானம் பண்ணுகிறோம் எங்கள் வாய் தவறானவைகளை பேசாது என்று நாங்கள் தீர்மானம் கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எங்களுடைய வாயின் மூலமாக கீழ்படியாமை வெளிப்படக்கூடாதபடிக்கு சகல கீழ்படிதலுக்கும் எங்களுடைய வாயை எங்களுடைய நாவை எங்களுடைய உதடுகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுக்குள் யாருக்குள்ள அந்த மண்ணியாமியின் தன்மைகள் காணப்பட்டாலும் கசப்புகள் காணப்பட்டாலும் அது நாமத்தினாலே இப்பொழுதே அது வேரோடு கூட பிடுங்கப்படுவதாக சகலவித மான ஆசீர்வாதங்களும் சம்போரணங்களும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ